ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸில் டாபிக் வைஸாக சிலபஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, எனிவே இப்போ வந்து நம்ம பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பார்க்க போகிறோம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ப்ளோஷன் ஒரு வந்து பெரிய ட்ரெமண்டஸ் க்ரோத், அதாவது இந்தியா மாதிரி சைனா மாதிரி ஒரு ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்குது, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, அதாவது பெரிய மிகப்பெரிய க்ரோத்தாக இருக்குது. ஸோ இதனால நிறைய கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. மற்ற கண்ட்ரிலாம் பாப்புலேஷன் க்ரோத்துன்னு கூட சொல்லலாம், ஏன்னா பாப்புலேஷன் ஒரு ஸ்டாண்டர்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லெவலாகவே இருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் போ ஆர் க்ரூஸ், அதாவது நல்லதாக கெட்டதான்ற மாதிரி ஒரு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்தப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸிங் கன்சிடர்ஸ் போன் கேட்டிருக்கேன், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸில் எவ்வளோ கண்ட்ரி இருக்குது, ஸ்பெயின் எடுத்துப்போம். இப்போ அந்தமாரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லது, ஏன் அப்படின்னா ஏற்கனவே மக்கள் தொகை கம்மி, அப்படி இருக்கும்போது டெவலப்டு, ஸோ அதனால வந்து அவங்க நல்லது. பட் ஆனால் இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸிங் வந்து நல்லதாக கெட்டதாக கெட்டால் கண்டிப்பாக கெட்டது, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அடுத்த பாயிண்ட்டு. அதாவது கண்டிப்பாக டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் கை வைக்கும். உதாரணத்துக்கு ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா டேமேஜ் இன் டெவலப்பிங் ப்ராஜெக்ட் அண்ட் இட்ஸ் சொசைட்டி, அதாவது ப்ராஜெக்ட்லேயும் சரி இப்போ நிறைய ப்ராஜெக்ட் கொண்டு வரும் அதுலேயும் வந்து பிரச்சனை வரும், இல்லை சொசைட்டி சமுதாயத்துக்கும் பிரச்சனை வரும். என்னென்ன நம்ம ஒன்றா பார்ப்போம். இப்போ மேலோட்டமாக சொல்லணும்னா என்ன, ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஒரு கன்ஜெக்ஷன் உருவாயிடுச்சு, இல்லைனா வந்து ஹர்பன் ஆம்னிட்டிஸ்க்கு சரியாக கொடுக்க முடியல, இல்லைனா வந்து சீவேஜ் வாட்டர் மெயின்டைன் பண்ண முடியல, இல்லை வந்து கார்பேஜை மெயின்டைன் பண்ண முடியல, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பொல்யூஷனு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இந்த மாதிரிலாம் எவ்வளோன்னு சொல்லலாம். இப்போ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் வந்து இன்க்ரீஸ், அதாவது ஒரு லெவலில் கொண்டு வரும்போது திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், திருப்பி அவங்களுக்கும் சேர்த்து பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும், தடுமாறும் போது அப்போ சொசைட்டிக்கும் பிரச்சனையாக வருது. ஓகே, ஆல்ரெடி ஃபேஸிங் எ லேக் இந்த ரிசோர்ஸ், கண்டிப்பாக ரிசோர்ஸ்ன்றது வந்து அதாவது பாப்புலேஷனு க்ரோத் ஆகலாம், எம்ப்ளாய்மெண்ட்டு க்ரோத் ஆகலாம், ஸோ டிக்ரீஸ் ஆகலாம், இது இருந்தால் பட் ஆனால் வந்து ரிசோர்ஸ்ன்றது லிமிட்டட் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரிசோர்ஸ் இருந்துச்சோ அதே தான் இப்பயும் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது ரிசோர்ஸஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ அதனால என்ன ஆகும், பிரச்சனைகள் நிறையா வரும், சோஷியல் வயலன்ஸ் கிரியேட் ஆகும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறையா சொல்லிட்டே போகலாம். ஓகே, ஆல்சோ ஃபேஸிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், மால் நியூட்ரிஷன் அண்ட் பாவர்ட்டி. கண்டிப்பாக ஏற்கனவே இந்தியா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, மால் நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து குறைவு, பாவர்ட்டினா ஏழ்மை வறுமை. அப்போ இதெல்லாம் வந்து ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த பாப்புலேஷன் எக்ஸ்பிரஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஏன் அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு வந்து பிளான் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வராங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் வந்து தடுமாறுது, அப்போ வந்து இந்த மாதிரி குளறுபடிகளும் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பாப்புலேஷன்ன்றது வந்து பொதுவாக ஒரு ஸ்டாண்டர்டான லெவலில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு நல்லது நல்லது போயிருக்கும். மெயின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பாப்புலேஷன் சேஞ்ச், அதாவது பொதுவாக வந்து பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன, அது காரணிகள், அதாவது அதுக்கு என்ன தான் எது டிசைட் பண்ணுது பாப்புலேஷன் சேஞ்சை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் க்ரோத் வேற, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வேற, பாப்புலேஷன் சேஞ்ச் வேற, இது எல்லாமே பேசிக்காக இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் சேஞ்சஸ் இருக்குது. பாப்புலேஷன் க்ரோத்துன்றது ஒரு நார்மலான க்ரோத், போன வருஷம் 10 ரூபா 10 இருந்துச்சுன்னா இந்த வருஷம் இப்போ ஒரு 20 வந்துச்சுன்ற மாதிரி. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெமண்டஸ் க்ரோத், அதாவது போன வருஷம் 10 இருந்துச்சுன்னா இதை பற்றி 50 ஆகிடுச்சு, ட்ரிபிள் 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அந்த மாதிரி டைம்ஸ் போயிட்டே இருக்கும். பாப்புலேஷன் சேஞ்சுன்றது சம் பேசிக் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது இங்கே நான் சொல்கிறேன் நான் பாப்புலேஷன் சேஞ்ச். அதுக்கு முன்னாடி பேசிக் டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதான் மெயின் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இந்த பாப்புலேஷன் சேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்த் ரேட். பர்த் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தைகள் வந்து பிறக்குது, அதாவது எவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாப்புலேஷனுக்கு எவ்வளோ ஒரு வருஷத்தில், அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு 1000 மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு எவ்வளோ குழந்தை இருக்குது அதை வச்சு பர்த் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, டெத் ரேட், டெத் ரேட்ன்றது வந்து அதே தான், ஆனால் டெத்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேர் இறக்குறாங்க அதே 1000 பேருக்கு தான், அதே ஒரே வருஷத்துக்கு தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெஃபினேஷனாக நம்ம 3 மார்க்ஸ் கேட்கலாம். மைக்ரேஷன், மைக்ரேஷன்ன்றது வந்து ரொம்ப முக்கியம், எமிக்ரேஷன் இருக்குது, இமிக்ரேஷன் இருக்குது. அதுதான எமிக்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ நாப வச்சுக்கோங்க, எம்டி, அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த இடத்து அந்த நாட்டிலேருந்து எம்டி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நாப வச்சுக்கோங்க. பீப்பிள் லிவிங் இன் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரி, அதாவது சாரி இது லிவிங்
பீப்புள் வந்து ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறாங்க, எதுக்குற செட்டில் அவுட் இருக்கு. அப்போ இருக்கிற நாட்டில் எம்டி கிரியேட் ஆகுது, அதான் எமிக்ரேஷன். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போகிறாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்ல முடியுமா பார்த்தீங்கன்னா, யூஎஸ் சொல்லலாம். இப்போ யூஎஸ் இந்தியா எடுத்துக்கோங்க. இந்தியாவிலேருந்து நம்ம வந்து யூஎஸ்க்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கிற டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அங்கே இருக்கிற லிவிங் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஜாப் செக்யூரிட்டி, ஜாப் பிரச்சனை அந்த மாதிரிலாம். பட் இன்னைக்கு வந்து வேர்ல்டு பாலிடிக்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. பட் விஷயம் பொதுவாக வந்து நம்மள மாரி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஏன் ஆசைப்படுறாங்க வெளிநாட்டு மோகத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஹைடெக்கான வாழ்க்கையை வாழலாம்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் போய் செட்டில் ஆகணும். அப்போ டெவலப்டு கண்ட்ரி அப்படின்றது வந்து யூஎஸ்ஏ, இல்லைனா வந்து லண்டன், இல்லைனா வந்து ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வந்து நம்ம நம்ம பீப்புள்ஸ் வந்து போய் செட்டிலாங்க. தவறாக கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தவறு. ஏன்னா நம்மளோட இந்தியாவில் எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். பட் இன்னைக்கு குளோபல்ன்றது வந்து ஒரு வில்லேஜ் ஆயிட்டனால இதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டில் செட்டில் ஆகணுன்ற மைண்ட் செட்டில் ஒருத்தர் அறிவுபூர்வமாக ஒரு நாலஞ்சு விஷயம் தெரிஞ்சிருக்காரு, அது சயின்ஸ் சயின்டிஃபிக்காக இருந்தாலும் சரி, சம்திங் எக்ஸட்ரா வேற எதுனா ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து தன்னோட நாட்டுக்கு தான் வந்து அதை வந்து அர்ப்பணிக்கணும். தவிர இன்னொரு நாட்டில் வந்து அதை கொடுத்தோம்னா தன்னோட பிறப்புக்கான ஒரு அங்கீகாரமே இல்லாமல் போயிடுது. அதாவது அவர் என்ன செய்கிறாருன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுது. ஓகே, நான் டிபேட்ஸ்க்கு போகல. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இமிக்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. இமிக்ரேஷன் இமிக்ரேஷன் வந்து இன்கம்மிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு, இப்போ அதே யூஎஸ் இந்தியா எடுத்துங்க. அப்போ யூஎஸ்ன்றது வந்து ஒரு பீப்புள் வந்து ஆட் ஆயிருக்கு, அப்போ அங்கே வந்து இமிக்ரேட் ஆயிடுச்சு. அதான் இந்தியாவை பொறுத்தவரையும் எமிக்ரேஷன், அது யூஎஸ்ஏ பொறுத்தவரையும் இமிக்ரேஷன், ஒரு நாடு ஆட் ஆயிடுச்சு. கம்ஸ் டு லிவ் பெர்மனன்ட்லி இன் ஏ ஃபாரின் கண்ட்ரி. இப்போ யூஎஸ்க்கு போய் ஒருத்தர் செட்டில் ஆயிட்டானா, அங்கே வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிற பாப்புலேஷனோட ஒன்று கவுண்ட் ஆகிடுச்சு. அப்போ அவன் வந்து என்ன பர்சன் பார்த்தீங்கன்னா, இமிக்ரேஷன் இமிக்ரேஷன் ப்ராசஸில் வந்துடுறான். அவன் வந்து பெர்மனெண்ட்லி செட்டில் ஆகணும், அதாவது டெம்பரரியா இல்லை. அது வந்து அவங்க க்ரீன் கார்டெலாம் இருக்குது, 5 இயர்ஸ் கொடுப்பாங்க. எனிவே நான் அது உள்ள போனேன். பட் விஷயம் ஏன் இது ரவுண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலராக ஜாப் விஷயமா போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு என்ஐஆர் நான் ரெசிடென்ட் இந்தியன் சொல்லுவாங்க. என்ஆர்ஐனா ஒரு நாட்டில் போயிட்டு செட்டில் ஆக மாட்டாங்க, பட் வேலையை முடிக்கிறதுக்காக போவாங்க. இப்போ நான் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஐடி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். இந்த ஐடி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஒரு நாட்டில் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி இந்தியாவுக்கு தான் வருவேன். என்னோடய வீடு பார்த்தா இங்கே தான் இருக்குது, பட் ஆனால் நான் வேலை விஷயமா போயிருக்கேன் அப்படின்னா நான் ரெசிடென்டில் வந்துடும். ஸோ அது வந்து இதில் வந்து இமிக்ரேட்டில் வந்துடுது. ஓகே ஓகே, இப்போ இந்த பாப்புலேஷன் சேஞ்ச்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த பாப்புலேஷன் சேஞ்ச்ன்றது ஒரு பர்த் ரேட்டு ப்ளஸ் இமிக்ரேஷன். ஆமாம், கண்டிப்பாக. இப்போது நான் ஏற்கனவே யூஎஸ் இந்தியான்னு சொன்னேன். யூஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஏற்கனவே பர்த் ரேட் மூலயமா ஒரு சில பாப்புலேஷன் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி செட்டில் ஆகிறதுக்காக ஒரு சில பாப்புலேஷன் இருப்பாங்க. அப்போ இமிக்ரேஷன் இந்த இடத்துல இவ்வளோ 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 பேர் வர்றாங்க, இவ்வளோ பேர் பிறக்கிறாங்கன்றத எதோட கழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டெத் ரேட், எவ்வளோ பேர் இறக்குறாங்க ப்ளஸ் எவ்வளோ பேர் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. அது இந்தியா எடுத்துப்போம். இப்போ இந்தியாவில் வந்து எவ்வளோ பேர் வெளியே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து எவ்வளோ பேர் இறந்துட்டாங்க, இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா ஒரிஜினல் பாப்புலேஷன் சேஞ்ச், அந்த நாட்டோட பாப்புலேஷன் சேஞ்ச் தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகே, இதுதான் பாப்புலேஷன் சேஞ்சுன்றது வந்து பாப்புலேஷன் க்ரோத்துக்கான லீடு, க்ரோத் வந்து எக்ஸ்ப்ளோஷனுக்கான லீடு. ஓகே, ரீசன்ட் இன்க்ரீஸ் இன் வேர்ல்டு பாப்புலேஷன், அது இப்போ சமீபமாக வந்து வேர்ல்டோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் வந்து முக்கியமாக ஏற்கனவே சொன்ன காரணம் தான் வந்துடும். மூணு காரணம். அது ஒன்று மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்னைக்கு வந்து மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மூலிமா பர்த் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை ஒத்துக்கிறோமா கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்கிறோம். இப்போ இன்ஃபன்ட் மோர்டிலிட்டி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடுச்சு, மோர்டிலிட்டி ரேட்லாம் வந்து அதாவது குழந்தைகள் இறப்பு விகிதம்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற பல ஜென்ரேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 10 நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 குழந்தை, 20 குழந்தை, 11 குழந்தை, 15 குழந்தை அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு அவ்வளோ குழந்தைங்களை பெற்றுக்கிறதுனால அவங்க குறிப்பிட்ட குழந்தைங்க தான் வந்து உயிரோடு இருக்கும், குறிப்பிட்டது வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இறந்துருந்ததுக்காக அந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்து இன்னைக்கு மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் மூலிமா குழந்தைங்களோட இறப்பு விகிதம் குறைச்சிருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, ஸோ அதனால பர்த் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரெண்டு, அந்த பழைய ட்ரெண்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு, டோட்டலாக மாறல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பர்த் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடுது.
செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டியூ டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் டெத் ரேட் டிக்ரீசஸ். கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்மளை போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சின்ன நோய் இருந்தாலும் இறந்துருவோம், ஏன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்காது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, கிட்டத்தட்ட வந்து 80-70 வயசு வரையும் வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொடுத்ததுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தனால தான். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டினால கூட அட்வான்ஸ்மெண்ட்னாலையும் இந்த டெத் ரேட்டுன்றது குறைஞ்சிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப நாள் வாழும் போது ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இமிக்ரேஷன் அப்படின்றது பெட்டர் லிவிங், அதாவது இமிக்ரேஷன் பெட்டர் லிவிங்ன்றது வந்து கண்டிப்பாக நான் யூஎஸ்ஏ இந்தியா எக்ஸாம்பிள் அதையே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ யூஎஸ்ஏல வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலான்ற மைண்ட் செட்டில் எல்லாரும் போய் செட்டில் ஆகிறாங்க. ஸோ அப்போ வந்து இமிக்ரேட் அந்த நாட்டோட பாப்புலேஷன் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஓகே, பாவர்டி எக்ஸ்ப்ளோஷனில் ரீசன் ஃபார் ஓ அவர் ஓன் அவர் ஓன் கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ், அதாவது நம்ம நாட்டோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். பாவர்ட்டி, கண்டிப்பாக பாவர்ட்டின்றது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து வறுமை இருக்கும்போது அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் தான் திங்க் பண்ணால் அப்போ நிறைய பேர் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா நிறைய நிறைய அந்த குழந்தைங்கள்லாம் வந்து வேலைக்கு அமைச்சோம்னா நம்மளை வந்து நிறைய காசு வரும். அந்த மைண்ட் செட்டில் திங்க் பண்ணி பாவர்ட்டி குழந்தைங்களை வந்து நிறைய பெற்றுக்கிறாங்க, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாவர்ட்டி இன் இம்பார்ட்டன்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட், கண்டிப்பாக ஒரு நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னவும் ஃபஸ்ட்டு ஒன் சொன்னதும் நடக்கும், ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டோட இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக வந்து நிறைய எல்லாம் சமமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த இடம்பெயர்த்தல்ன்றது குறைஞ்சிடும். செகண்ட் வந்து இந்த மூணாவில் லிங்க் ஆகும். இப்போ இந்தியா பொறுத்தவரையும் இந்த இமிக்ரேஷன் பிரச்சனை இருக்குது, அதாவது ஏற்கனவே நான் செகண்டில் சொல்லிட்டேன், இது அதே தான் இதுலேயும் வருது. நேபாள்லேருந்து பூட்டான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணும்னு வராங்க. ஏன் அப்படின்னா வேலை வாய்ப்பு வந்து அவங்க நாட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை லிவிங் ஸ்டாண்டர்டு இந்தமாரி ஏதோ ஏதோ ஒன்று சொல்லலாம், சம்திங் ஏதோ வந்து ஒரு சேஃப் இல்லை, இந்தமாரி காரணத்தினால இமிக்ரேஷன் நடக்குது. ஓகே, பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1996 287 பர்சன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 1996 நம்ம நாட்டோட பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 287. ஓகே, கவர்மெண்ட் டேக் அண்ட் செவரல் இனிஷியேட்டிவ் டு ரெடியூஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் திஸ் சம் சக்ஸஸ்ஃபுல். கண்டிப்பாக பாவர்ட் கவர்மெண்ட் வந்து சும்மா அப்படி விட்டுருமான்னு கேட்டிங்கன்னா விட்டுறாது. ஏன்னா வந்து கொள்கை அதாவது கவர்மெண்ட்டோட கொள்கை பேஸில் பார்த்தீங்கன்னா பாலிசி பேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது ஃபேமிலி பிளானிங், அப்புறம் கான்ட்ரசெப்டிவ்ஸ், அதாவது அபோர்ஷன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபெசிலிட்டி நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸை பண்ணி அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து குறைக்கிறதுக்கான முயற்சியே பண்ணாங்க, அதில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிருக்கு, கொஞ்சம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கு. ஓகே, கவர்மெண்ட் எதுவுமே செய்யாமலாம் இல்லைன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட் கொடுத்தேன் நான். Recent decades, our population growth is increasing. It should be appreciated. Sorry, decreasing. It should be appreciated. But it is not satisfactory. Kandipa, ஒரு சமீப ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பல 10 ஆண்டுகள்னால் நான் சென்சஸ் படி சொல்கிறேன் நான், 2001 இல்லை 1991 இல்லை 1900 அப்படியே பேக்கில் போய்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஜென்ரேஷனாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத்துன்றது குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து நம்ம பாராட்டணுமா கேட்டிங்கன்னா ஓகே பாராட்டலாம், பட் ஆனால் இது வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நம்ம வேர்ல்டு லீவில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாப்புலேஷன் நம்ம 2 இருக்குது. இன்னும் ஒரு கெஸ்ட்ல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க 2030 ஆர் 2050 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வருஷம், ரெண்டு வருஷத்தில் வந்து சைனாவோட பாப்புலேஷன் நம்ம பீட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ எதுக்கு அது சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு ட்ரெமண்டஸாக க்ரோத் இருக்குது வேர்ல்டு பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது. எஃபெக்ட்ஸ் இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா பிரச்சனை கொடுக்குன்னா பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக, அதாவது நம்ம பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதனால தான் பாவர்ட்டி வந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் விஷயம் என்னென்னா அது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை,
பாவர்ட்டி இதனால இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் உண்மை. ஓகே, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் மூலிமா தான். இதை அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். ஆனால் கவர்மெண்ட் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக, அன்எம்ப்ளாய்மெண்ட்ன்றது தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறோம். சரி, அதனால அது பிரச்சனை முடியுமா கேட்ட முடியாது. ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல இந்த நோக்கத்துக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாட்டிலேருந்து ஓ சாரி இன்னொரு நாட்டு வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி உருவாகுது, இந்த இடத்துல வந்து ஒரு 10 பேர் வேலைக்கு தேவைப்படுது, பட் ஆனால் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னால ஒரு 15 பேர் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 பேருக்கு வேலை இல்லை. ஸோ அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு எஃபெக்டாக இருக்குது. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட்டு, ஹெல்த்து, எஜுகேஷன், அதர் ரிசோர்ஸ். கண்டிப்பாக ஒரு அத்தியாவசிய பொருள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நான் இங்கே டீட்டெயிலாக தனித்தனியாக பார்ப்போம். இங்கே மேலட்டமாக சொன்னால் என்றைக்கு என்றைக்குமே வந்து லிமிட்டட் சோர்ஸ் தான் நம்மக்கிட்ட. அதாவது சோர்ஸுன்ற ரிசோர்ஸுன்றது வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமான ஆகிடாது, குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் தவிர. அதில் இருக்கிற சோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ எவ்வளோ வருஷத்துக்கு கழிச்சு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அது வந்து இருக்கிற ரிசோர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்டான ரிசோர்ஸ் இருக்கும். பட் அது வந்து காலங்கள் போக 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 அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும், ஏன்னா நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு சமமாக வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது டிமாண்ட் அந்த ரிசோர்ஸ்க்கு வந்து நமக்கு அதிகமான தேவைகள் உருவாது. அப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்டேஜ் உருவாது. ஓகே, ரீசன் ஃபார் பாப்புலேஷன் இன்க்ரீஸ். ஓகே, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது எஸ்ஏ டைப்பில் இது கேட்கலாம். இது ஜென்ரலாக எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ எஸ்ஏ டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த் ரேட். கண்டிப்பாக பர்த் ரேட்டு பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல், அது உங்களுக்கே தெரியும். அதிகமாக குழந்தை பிறந்துச்சுன்னா அதிகமாக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவர் கண்ட்ரிஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸஸ். அப்புறம் அதாவது ஒரு நாளைக்கு இந்தியாவை பொறுத்தவரை 48,000 குழந்தைகள் பிறகுதான். அதாவது ஒரு நாளைக்கு இந்தியாவில் 48,000 சில்ட்ரன்ஸ் வந்து பர்த் ஆகுது. அதாவது ஒரு நாளைக்கு பார்த்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏன் இதை அழுத்த எழுத்து சொல்கிறேன்னா, இது ட்ரெமாண்டஸ் க்ரோத் கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ். ரொம்ப அதிகப்படியான ஒரு 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 இன்க்ரிமெண்ட், அதாவது ஒரு அதிகப்படியான ஒரு குழந்தை பெற்றுக்கிறது அது. ஸோ அதனால தான் இது இவ்வளோ பெரிய ட்ராபேக்காக இருக்காது. ஓகே, பட் ரிசோர்ஸஸ் ஆர் நாட் இன்க்ரீஸ். ஆனால் ஏற்கனவே நான் அங்கே மேலே சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகுதா கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ரிசோர்ஸ் இருந்ததோ அதை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ரிசோர்ஸஸ்ன்றது வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுது. ஓகே, அதுவும் குறைஞ்சி போயிடுது. திஸ் லீட் டு ஸோ மெனி, கண்டிப்பாக இதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் உங்களுக்கே தெரியும். பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம். வயலன்ஸ்லேருந்து அந்த இடத்துல வயலன்ஸ் கூட க்ரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா வேலை வாய்ப்பு இல்லாத என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் தவறான ஒரு தீப் ஆக்டிவிட்டீஸில் நடக்கும், கன்ஜெக்ஷன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே, மேஜர் ரீசன்ஸ். சரி, இப்போ பர்த் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு வந்து மேஜர் ரீசன்ஸ் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளோட மைண்ட் செட் தான். நம்மளோட ஜென்ரேஷன், அதாவது லாஸ்ட் ஜென்ரேஷன் என்ன நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவர்ட்டி மோர் பி சில்ட்ரன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு நிறையா காசு வரும், ஏன்னா அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிடலாம்ல. அதனால் வந்து இந்த மைண்ட் செட்டில் ஏற்பட்டுருக்காங்க. பட் விஷயம் என்ன, அதனால தான் பாவர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிறது அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, அஷிம் தட் நாட் ஆல் ஆஃப் தெம் குட் பி ஏபிள் டு சர்வைவ். அதாவது நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டேன் நிறையா இன்ட்ரடக்ஷன்லையே. அப்போல்லாம் வந்து நம்மளோட தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க பெற்றது காரணமே வந்து அவங்க எல்லாருமே வந்து குட் நாட் பி ஏபிள் டு சர்வைனா எல்லாராலையும் வாழ முடியாது. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட பேர் இறந்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கலாம் அந்த மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்க. டியூ டு பாவர்ட்டி நாட் ஏபிள் டு அசஸ். ஏதனால இது ஒரு ரீசன் இருக்குது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அது ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், அதுக்கப்புறமேட்டு நிறைய செக் பண்ணோம், அதுமாரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கணும். பட் ஆனால் ஏற்கனவே அவங்க வறுமையில் இருக்காங்க, அவங்களால எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து மெடிசின்ஸ்லாம் கொடுக்க முடியும், இல்லை மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமே இறந்து போயிடுறாங்க. ஸோ இது ஒரு ரீசனாகவும் இருக்குங்க. இப்போ வந்து இந்த பர்த் ரேட் மாதிரி இன்னும் ஒரு 4-5 டாபிக்ஸ் இருக்குது. இது எஸ்ஏ டைப்பில் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனில் செகண்ட் வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷனல் நார்ம்ஸ். அதாவது நம்மளோட மதங்களில் வந்து சரியான நம்பிக்கைகள் ஒரு சில நம்பிக்கைலாம் இருக்கும், இல்லை கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷனல் ஒரு மரபாக வந்து நம்ம ஒரு சில ட்ரெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட்டாக, டியூ டு இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஸ்டில் இன்அடிக்வேட். அதாவது கண்டிப்பாக, அதாவது ஒரு பாப்புலேஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது எல்லாருக்குமே எஜுகேட் பண்ண முடியும், அதாவது முடியல சாரி, பட் ஆனால் அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வருது. அதுக்கு தான் சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம், இது மூலயமா ரைட் டு எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 6 to 14 இயர்ஸ்க்குள்ள அது வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க. சார் நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, பண்ணாலும் பட் இன்னும் வந்து நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போது நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுதா கேட்டால் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியல, அப்போ இன்னடிக்கிட்டா இருக்குது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோஸ் ஏஜென்ட். இப்போ இந்த படிப்பறிவு இல்லாதனால இன்னும் பழமையான ஒரு ஒரு சில நம்பிக்கைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் வி ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் 1 மேல் சென்ட் இன்னொரு, அதாவது ஒரு குழந்தை ஒரு ஒரு குடும்பத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஒரே ஒரு ஆண் மகன் இருந்தால் தான் அந்த குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கும், தன்னோட வம்சத்தை வளர்க்க முடியும், அவன் தான் தன்னோட சொத்து, அவன் தான் வந்து கொல்லி போகணும், இந்த மாதிரி மைண்ட் செட் ஏகப்பட்ட ஏன்ஷியன் பிலீவ்ஸ் இருக்கிறதுனால இந்த ஏன்ஷியன்ட் பிலீவ் மூலிமா அவங்க வந்து நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. ஸோ அன்டில், அதாவது அந்த கடைசி மெயில் குழந்தையா பிறக்கிற வரையும், ஆண் குழந்தையா பிறக்கிற வரையும் அவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தொடர்ந்து வந்து பெண் குழந்தையா வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது அது மூலிமா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காரு, அவருக்கு வந்து மொத்தம் ஒரு 4 பசங்க, 4 பசங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபேமிலி. எப்படின்னா ஒரு பெண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தன்னோட பாப்புலேஷன் வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, நாலுமே ஆம்பளை குழந்தைங்க பிறந்தது, கடைசியில் பெண் குழந்தையே பிறக்கல. இப்போ எதுக்கு இருந்துச்சுன்னா, அது இன்வெர்ஸாக இருந்தாலும் பட் இது மூலயமா வந்து நம்ம பாப்புலேஷன் க்ரோத் இன்க்ரீஸ் ஆச்சா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 2 குழந்தை போதுன்றது வந்து சொல்லியிருக்கு, ஏன் அது கரெக்ட் எனக்கு பொறுத்த வரையும், ஏன்னா வந்து 2 குழந்தைக்கு முன்னால் அவங்களே நல்லா பார்த்துக்கலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமும் சரி, இல்லை வந்து உங்களோட ஒரு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக வளர்க்கலாம், ஒரு ஆடம்பரம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு குழந்தையா வளர்க்கலாம். இது 4 பேர் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து அந்த குடும்பத்தால் கொடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பொருந்தும் எல்லா விஷயத்துக்கும். அதேமாதிரி கிராமத்தில் இன்னும் வந்து ஆண் மகன் தான் வேணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறனால பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அது இந்த பாயிண்ட் இதுலேயே வந்துடுச்சு, நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து கல்ச்சர் நாம்ஸ். கல்ச்சர் நாம்ஸை பார்த்தீங்கன்னா கெட் மேரிட் அட் அன் ஏர்லி ஸ்டேஜஸ். அதாவது உண்மைதான், அதாவது காந்திக்கெல்லாம் வந்து 13 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து கஸ்தூரபா காந்திக்கும் 13 வயசு. இந்தமாதிரி குழந்தைங்களாம் வந்து இன்னும் நம்ம இதுதான் சைல்டு மேரேஜை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து பெண்கள் கல்யாண வயது என்னன்னு பார்த்திங்கன்னா 18 ஆகிடுச்சு, ஆண்களுக்கு வந்து 21 ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இது முழுசாக வந்து ஒழிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா